வணக்கம். ட்ரூ ஹோப் சேனல் மூலம் சிவில் இன்ஜினியர் தகவல்களை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் அர்பன் ஷெல்டர் போர்டுன்னு டெல்லி நியூ டெல்லியில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து என்னென்னா, இது வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் ரெண்டுத்துக்கும் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் நேஷனல் கெப்பாசிட்டி டெரிட்டரி சிவில் இன்ஜினியருக்கான ஓப்பனிங். இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா 14/12/2020 நாலு மணிக்கு சாயங்காலம். எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 23/12/2020 அட் 6 PM. இந்த இதில் வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னா 85 நம்பர்ஸ் வேகன்சி இருக்குது. அதில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 37 கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் காஸ்ட்க்கு வந்து 12 நம்பர்ஸ் வேகன்சி. எஸ்டிக்கு வந்து 6, ஓபிசிக்கு வந்து 22 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 8 வேகன்சி. இந்த இதில் வந்து ரெனுமரேஷன்ஸ், அதாவது டெல்லி அர்பன் ஷெல்டர் போர்டில் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் என்ன ரெனுமரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 35,400 per month வித் அலாங் வித் டிஏ. டிஏ வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இதோடைய கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 1 year. ஆனால் அந்த 1 year முடியுமான்றது தெரியாது. ஒருவேளை டெல்லி சப்பார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு மூலம் உங்களை ரெகுலர் பேசிஸில் கூட இந்த இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 2. ஒன்று வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் எடுத்திருக்கணும். ஆனால் உங்களுடைய கோர்ஸ் வந்து இந்த போஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த எப்படி இந்த கேண்டிடேட்டை பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், அதாவது உங்கள் டிகிரி டிப்ளமோ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் 50% செக்யூர் பண்ணியிருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயரில் இருந்தீங்கன்னா, என்ன ஓபிசி வந்து கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க, நான் கிரீமி லேயராக இருந்ததுன்னா 48%. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 45%. இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த இதை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களோட ஏஜ் லிமிட் எடுத்திங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 18/27 இருக்கணும். ஓபிசிக்கு 18/30 இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18/32 இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து டெல்லி அர்பன் இதில் ஏற்கனவே வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 years வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இது எப்படி க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி, இன்னொன்று வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் 3வது இன்டர்வியூ. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு 70 marks, எக்ஸ்பீரியன்ஸுக்கு 10 marks, இன்டர்வியூக்கு 20 marks, டோட்டல் 100 marks. இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த 70 marks எப்படி ஸ்ப்ரிட் அப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் டிகிரி அண்ட் டிப்ளமோ எதாக இருந்தாலும் மினிமம் க்ரைட்டீரியா, அதாவது உங்கள் என்ன கேஸ்ட் நீங்கள் இருக்கீங்களோ, இப்போ ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னா 50% செக்யூர் பண்ணியிருப்பீங்க. அது எஸ்சி எஸ்டினா அந்த 48, ஓபிசி அந்த இதுக்கு மினிமம் கேட்டகரி நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த பேசிஸில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 36 marks அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது யூஆர் எலிஜிபிள், அந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 marks கொடுத்துருவாங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து 60% எடுத்திருந்தீங்கன்னா 42 marks கொடுப்பாங்க. அப் டு 70% எடுத்திருந்தீங்கன்னா 49 marks கொடுப்பாங்க. அப் டு 80% எடுத்திருந்தீங்கன்னா 56% கொடுப்பாங்க. அப் டு 90%னா 63 marks கொடுப்பாங்க. அபவ் 90 எடுத்திருந்தீங்கன்னா 70 marks, அதை ஃபுல் மார்க்ஸை வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து 10 marks, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து 10 marks கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் மினிமம் 2 வருஷம் மினிமம் இருக்கணும். இப்போ டிப்ளமோ கேண்டிடேட்னா கம்பல்சரி அவங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்போ தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 mark. இல்லை ஒரு வருஷம்தான் இருக்குது, அதே மாதிரி இருக்குன்னா ஒரு ஈச் இயருக்கு வந்து 5 marks கொடுப்பாங்க. லெஸ் தென் 6 months அந்த 1.25 marks கொடுப்பாங்க. மோர் தென் 6 months நீங்கள் வச்சுருந்தீங்க ஆனால் 1 year கம்ப்ளீட் ஆகலைன்னா 2.5 marks உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கான மார்க்ஸ். இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 20 marks ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பர்சனல் இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய பர்சனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கிறதுக்கு 10 mark. அப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ், உங்களுடைய சிவில் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குன்றதுக்கு பேஸ் பண்ணி 10 mark. ஸோ இதை மூணுத்தை வச்சு தான் உங்களை வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் நீங்கள் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10 mark, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு அதில் 20 marks. இதுதான் வந்து ஆகுது. இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னா, https://delhi-shelter-board.in. ஸோ இது வந்து எப்படி உள்ளே போகணுன்றத நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். இது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய நேமாக இருக்கட்டும், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்களோ, அதாவது உங்கள் 10th mark sheet, 12th mark sheet, உங்களை டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், அதில் என்ன எக்ஸாக்ட் நேம் ஃபாதர் நேம் இருக்கோ அதை மட்டும்தான் ஒரு அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணணும். நீங்கள் வேறு மெயிலு, வேறு ஃபோன் நம்பரு இதெல்லாம் மாற்றி மாற்றி நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ
இது என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பிஃபோர் அப்ளிகேஷன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோகிராஃப்ஸ் தேவை, சிக்னேச்சர்ஸ் தேவை. ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சைஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர் டு 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும் உங்கள் ஃபோட்டோ. அது 100 KB தாண்டி இருக்கக்கூடாது. அதோடைய சைஸ் ஃபைலோடைய சைஸ் வந்து 100 KB தான் இருக்கணும். அதே மாதிரி கேப்போ இல்லை சன்கிளாஸோ போட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ரீசன்ட் ஃபோட்டோவாக இருக்கணும், அதாவது 3 மாதத்துக்கு உள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும். சப்போஸ் இப்போ எதுவுமே இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ சிக்னேச்சர் எப்படி இருக்கணும்னா, சைஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர் டு 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும். இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் போடலாம், இல்லை ஒரு காப்பி இமேஜை காப்பி எடுத்தும் அதுவும் போடலாம். இதோடைய ஃபைல் சைஸ் வந்து 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஃபார்மேட் வந்து JPG ஆர் JPEG ஜெபக் ஃபைலில் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுடைய இதில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்காக உங்களுடைய 10th இல்லை அதுக்கான ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த காஸ்ட் கேட்டகரியில் கட் ஆஃபில் வரீங்க அப்படின்னா உங்களுடைய காஸ்டோடைய சர்டிஃபிகேட்ஸ், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் சொல்லுவாங்களே, அதை வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்களை டிகிரி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் பேச்சுலர் முடிச்சிருக்கீங்களா, இல்லை எம்இ முடிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, எந்த ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்களோ அதனுடைய சர்டிஃபிகேட்டை ஏற்றணும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஏற்றணும். ஸோ இப்போ இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக நீங்கள் உங்களை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க க்ரைட்டீரியாலாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் இன்டர்வியூ வரப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் ஒருவேளை உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டேட் லாங்குவேஜஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதுக்கான இங்கிலீஷ் ஹிந்தி வெர்ஷனுக்கு அட்டஸ்டட் வாங்கிட்டு நீங்கள் போகணும். அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் சப்மிட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றப்ப அவங்க TAO DAO அதாவது டிராவல் அலவன்ஸோ டீரன்ஸ் அலவன்ஸோ கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த டெல்லி அர்பனுக்கு வந்து ரைட்ஸ், ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அவங்க எப்போ வேணாலும் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம், பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஈவன் அதை போஸ்ட்போனும் பண்ணலாம், இல்லை கேன்சலும் பண்ணலாம். ஸோ இது இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்களுடைய நோட்டீஸில் இருக்கும், நீங்கள் அந்த நோட்டீஸை வச்சு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் வந்து அவங்க குவாலிஃபை பண்ணியிருக்கிறது. அதுபோக சில ரெனுமரேஷனுக்குன்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த நோட்டீஸில் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்க. ஸோ இதை வந்து சிவில் இன்ஜினியர்ஸான யங் ஃப்ரெஷர்ஸ் யாராவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ், நோட்டீஸ் போர்டு, அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு அதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஜாப் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அதை எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் போய் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் டெல்லி ஷெல்டர் போர்டு .in அப்படின்னு நீங்கள் சர்ச்சில் கொடுத்தா கூட உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டே வந்துடும். அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ண அப்படின்னா அவங்களுடைய சைட், அதாவது டெல்லி அர்பன் ஷெல்டர் இம்ப்ரூவ்மெண்ட் போர்டோடைய சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து வாட் நியூஸ் அப்படின்றது கீழே அவங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டீஸ் அவங்க கொடுத்தது, ரெண்டாவது வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் ஏற்றுறது, மூணாவது வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது, நாலாவது வந்து அந்த அப்ளிகேஷன் ஆஃப் போஸ்ட் ஜூனியர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் டேப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டெல்லி அர்பன் ஷெல்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இது வந்து 23ஆம் தேதியோட முடியுது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் சிவிலுக்கும் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கலுக்கும், ஆனால் கான்ட்ராக்ட் பேசிஸ். நீங்கள் உங்கள் நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் எல்லாம் சர்டிஃபிகேட் பிரகாரம், அதேமாதிரி இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா பார்த்து போட்டுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுங்க, உங்களுடைய ஜெண்டர், நீங்கள் என்ன கேட்டகரி, அன்ரிசர்வ்டா இல்லை OBCயா ST-ன்றது, அப்புறம் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்றதை போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிவிலா எலக்ட்ரிக்கலான்றதை போட்டு, அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தம் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அப்புறம் உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ், அப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸு, சிக்னேச்சர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கத அப்லோட் பண்ணுங்கள். அதுபோக உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எந்த இன்ஸ்டியூஷன்,
அதில் எவ்வளோ மார்க்ஸ் பர்சன்டேஜ் பண்ணுறீங்க, இன்கேஸ் வந்து பர்சன்டேஜில் இல்லைன்னா அந்த சிஜிபி ஓஜிபி என்னன்றதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணி அதில் போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களை பற்றி நீங்கள் வந்து ஒரு 50 கேரக்டரில் உங்களோட பற்றி பேசலாம். இதை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணினீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபைலை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இதை அப்லோட் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் எடுக்கலாம். மேபி அந்த கம்பெனியில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு திருப்பி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு ரெகுலர் பேசிஸில் மாற்றுறதுக்குமான சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலம் இது மூலமாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி பாருங்கள். பட் எதாக இருந்தாலும் ஒரே கண்டிஷன், அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு அதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அதில் கேட்டிருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸை ப்ராப்பராக ஒரு டைமில் வந்து நீங்கள் வந்து அதில் கொடுங்க, ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் சிவில் இன்ஜினியர்ஸ். தேங்க்யூ ஆல்.